The Maxi Sport, let's revel. இத்தனை நாளாக நம்ம சேனலில் பைக் பைக் ஆக்சரிஸ் கார் கார் ஆக்சரிஸ்னு இன்ட்ரோவில் மட்டும்தான் அந்த நாலு வார்த்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் கார்ஸ்லேயாச்சும் ஒரு வீடியோ போன வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த வாரம் நம்ம ஆக்சரிஸை பற்றி பார்த்தே ஆகணும். அதுதான் பெஸ்ட்டும் கூட. ஏன்னா இன்ட்ரோவில் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் ஃபார் நியூ செக்னு போயிடும் இல்லையா. அதர் தேன் திஸ் ஆல், ஹலோ மை வியூ படிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த டைப் ஆஃப் ஹெல்மெட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம், என்ன ஹெல்மெட் உங்களுக்கு சூட் ஆகும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எண்டிங் வரைக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதர் தேன் திஸ் இன்ட்ரோ, நம்ம நேரடியாக ஹெல்மெட்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பிஃபோர் வி ஸ்பீக் அபவுட் தி கேட்டகரிஸ் ஆஃப் ஹெல்மெட், இந்த வீடியோவில் நம்ம இந்த கேட்டகரைஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட் போடுறதே பைக் ஓட்டும் போது தானே. ஸோ பைக்கை ரோட்டில் ஓட்டும் போது மட்டும்தான் நம்ம ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெறும் சிட்டி ரைட்ஸுக்கு மட்டுமே பைக்கை யூஸ் பண்ணுறோம். வீட்டிலேருந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும், ஆஃபீஸ் போகிறதுக்கும், பக்கத்தில் காலேஜுக்கு போகிறதுக்கும், இந்த மாதிரியான யூசஸ்க்கு மட்டுமே நம்ம பைக்கை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சிட்டி கம்யூட்டிங் ஹெல்மெட் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தி ஃபர்ஸ்ட் கேட்டகரி வி டிரைவ்ட் ஹியர் இஸ் தி சிட்டி கம்யூட்டிங் ஹெல்மெட். சிட்டி கம்யூட்டிங் ஹெல்மெட்ஸில் ஹாஃப் ஃபேஸ் அண்ட் ஃபுல் ஃபேஸ் ரெண்டு ரகமான ஹெல்மெட்ஸ் இருக்குது. இதில் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டோட ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டில் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இதை விட பெட்ரு எஸ் தி கன்வெர்டபிள் ஹெல்மெட்ஸ். இந்த கன்வெர்டபிள் ஹெல்மெட்ஸ் இப்போ ஒரு ரீசன்ட்லி ஒரு ட்ரெண்டிங்காகவே போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த கன்வெர்டபிள் ஹெல்மெட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மாதிரி போட்டுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு கடுப்பாக இருக்காது. உங்களுக்கு பயங்கரமான வெயிலில் வேணால் அதை ஹாஃப் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் ஃபுல் ஃபேஸாக யூஸ் பண்ணி நல்லா ப்ரொடக்ஷனையும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ், இந்த கைண்ட் ஆஃப் கன்வெர்டபிள் ஹெல்மெட்ஸ் யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னா, டெலிவரி பர்சன்ஸுக்கும் மார்க்கெட்டிங் பர்சன்ஸுக்கும் கரெக்டாக சூட் ஆகும். ஏன்னா இவங்க தான் அடிக்கடி ரோட்டில் வண்டியை நிறுத்தி அடிக்கடி ஹெல்மெட்டை மேலே தூக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டால் அடிக்கடி கழட்டி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு பார்க்க கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்வெர்டபிள் ஹெல்மெட் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கன்வெர்டபிள்ஸ் அண்ட் திஸ் ஃபுல் ஃபேஸ் ஃபார் கம்யூட்டிங் ஹெல்மெட்ஸை வேறு லெவலில் இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச 3 பிராண்ட்ஸ் இஸ் தி பெஸ்ட், ராங்க்லர், வேகா அண்ட் ஸ்டட்ஸ். வேகா அண்ட் ஸ்டட்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கும். முக்கியமாக வேகாவில் உங்களுக்கு சின்ன சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். உங்கள் தலை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேகா செட் ஆகவே ஆகாது. வேகாவில் 1000லேருந்து ஆரம்பித்து 2500 வரைக்கும் ஹெல்மெட்ஸ் இருக்குது. 1000 ருபீஸ் ரேஞ்சில் ஹாஃப் ஃபேஸ் க்ரூசர்லேருந்து ஆரம்பித்து 2200க்கு வேகா போல்ட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வேகா போல்ட் பார்க்க ஒரு ரேசிங் ஹெல்மெட் மாதிரி இருந்தாலும் இது ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஹெல்மெட் தான். இந்த ஹெல்மெட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஏர் வென்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஹெல்மெட்ஸுக்கு ரொம்பவே பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது ஓரளவுக்கான வெயிட்டாக இருக்கும், நல்ல ஷெல் கெப்பாசிட்டி இருக்கும், ஈஸியாக உடையாத ஒரு தன்மை இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் ஒரு பெஸ்ட் கம்யூட்டிங் ஹெல்மெட்டை நீங்கள் சிட்டி யூசர்ஸ்க்கு வாங்கணும். ஹாஃப் ஃபேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹாஃப் ஃபேஸ் வாங்கிக்கோங்க, ஃபுல் ஃபேஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கள், பட் யூஸ் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க. ஸோ அடுத்த கேட்டகரி, இப்போ நம்ம டூரிங் பண்ணுறோம், நான் லாங் ரைட்ஸ் போவேன் அப்படின்னா ஷார்ட் ரைட்ஸ் தான் நான் பண்ணுவேன், பட் இருந்தாலும் நான் டூரிங்காக மட்டும்தான் ஒரு ஹெல்மெட் வாங்குறேன் அப்படின்னா, டூரிங் ஹெல்மெட்ஸ் ஆர் தி பெஸ்ட் சாய்ஸ். டூரிங் ஹெல்மெட்ஸ்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல், அதாவது இந்த ஷெல் அவுட்டர் மெட்டீரியல் ஃபைபர் கிளாஸில் இல்லைனா நார்மல் ஷெல் மெட்டீரியலில் விட இன்னமே லைட்டான மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏர் வென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உள்ளே வரக்கூடிய ஏர் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக வேர்க்காது, அதிகமான புழுக்கமான ஃபீலிங் உங்களுக்கு ஹெல்மெட்குள்ளே தெரியாது. இதில் இருக்க மோஸ்ட்லி எல்லாமே ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸாக தான் இருக்குது. வேகாலையும் உங்களுக்கு 2600 ருபீஸ்லேருந்து, ஸ்டட்ஸ்லையும் 3000லேருந்து, ராங்க்லர்லையும் 1350லேருந்து உங்களுக்கு டூரிங் ஹெல்மெட் ஸ்டார்ட் ஆகிடுது. பட் டூரிங் ஹெல்மெட்ஸ்னாலே ஆக்ஸார் தான் பிகினர் லெவலில் பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஸார்லேருந்து உங்களுக்கு எம்டி வரைக்கும் டூரிங் ஹெல்மெட்ஸ் வேறு லெவலில் இந்தியாவுக்குள்ளே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஆக்ஸார், எஸ்எம்டி, எம்டி, ஈவன் ஏஜிவி கூட உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக தான் இருக்குது. டூரிங்க்கு பெஸ்ட் ஹெல்மெட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய ஏர் வென்ட்ஸ், தேவையான அளவுக்கான ஏர் ஃப்ளோ போதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டோட வெயிட் 1 kgக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டூரிங் பண்ணும்போது உங்கள் தலையில் ஹெவினஸை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் டூரர் அண்ட் பிளாகராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமராஸ் அண்ட் மெனி அதர் மவுண்ட்ஸை வந்துட்டு இங்கே மவுண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. பெட்டர் ஸ்டோரி டெல்லிங்காக ஓவர் ஹெட் மவுண்ட்ஸ், உங்களோட ஹெல்மெட் ஷின் மவுண்ட், இந்த மாதிரி பல மவுண்ட்ஸை நீங்கள் மவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் மவுண்ட் பண்ணி நிறைய ஆக்ஷன் கேமராஸ் எல்லாம் ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஹெல்மெட்டோட வெயிட் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ஸோ டூரிங் ஹெல்மெட்ஸ் கன்சிடர் பண்ணுறவங்க 1 kg கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். ஐ திங்க் த பெட்டர் பிகினர் சாய்ஸ் வில் பி ஆக்ஸார். உங்களுக்கு இதில் 4500லேருந்தே ஹெல்மெட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ டூரிங் ஹெல்மெட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்.
இதுக்கு அடுத்தபடியாக இதுதான் இருக்கலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சஸ் ஆஃப் ஹெல்மெட். இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் ஹெல்மெட் தான் எஸ் த கம்ப்ளீட் ப்ரோ ரேசிங் ஹெல்மெட்ஸ். இந்த ப்ரோ ரேசிங் ஹெல்மெட்ஸ்னாலே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த ப்ரோ ரேசிங் ஹெல்மெட்ஸ் எல்லாமே ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெல்மெட்டை ஒரு வேலை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெல்மெட் போடுற ஃபீலிங்கே இருக்காது. ஹெல்மெட் செம்ம ஏரோடைனமிக்காக இருக்கும், பின்னாடி ஒரு நீட்டான ஒரு ஸ்பாய்லர் இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டும் போது காற்று கரெக்டாக எந்த சைடில் டைவர்ட் ஆகி போகணும் அப்படிங்கிறத இந்த ஹெல்மெட்டில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏரோடைனமிக் ஃபீலிங் இல்லை அப்படின்னா உங்களால் உங்களோட பைக்கை கார்னரிங்லேயும் ஒரு ஸ்ட்ரெயிட்ஸ்லையும் வேறு லெவல் ஸ்பீட்ஸில் ஓட்டி உங்களோட ரேஸை ஜெயிக்க முடியாது. பட் ரேசிங் ஹெல்மெட்ஸ் இப்போ கன்சிடர் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்தியாவில் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ரேசிங் ஹெல்மெட்ஸ்க்காக ரேசிங் ப்ரோ ரேசிங் பண்ணுறவங்களே இந்தியாவில் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா 18ல தான் நமக்கு இங்கே லைசன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் ப்ரோ ரேசிங் என்தூசியாஸ்ட் மட்டும் தான் இந்தியாவுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரோ ரேசிங் என்தூசியாஸ்ட், திஸ் இஸ் அ டிலைட் ஃபார் யூ. ஸோ ரேசிங் ஹெல்மெட்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்ஸார்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆக்ஸாரில் 6500 ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இந்த ரேசிங் ஹெல்மெட் ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே ரேசிங் ஹெல்மெட்ஸ் 6500 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும். இந்த ரேசிங் ஹெல்மெட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பிவேர் ஆஃப் தி ஏரோடைனமிக்ஸ். நிறையா ஏரோடைனமிக்கல் ஓப்பனிங்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு காற்று உள்ளே போய் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேசிங் ஹெல்மெட்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல லைட் வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் தவிர எல்லா ஹெல்மெட்டுமே மண்டையை காக்கிறதுக்கு தானே. நீங்கள் ஒரு ஓப்பனிங் ஹெல்மெட் வாங்கினாலும் சரி, ஒரு பெரிய ரேஞ்சில் ஒரு பெரிய ஹெல்மெட் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதை எம்டியில் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதை வேகாவில் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதை ரேங்குலரில் வாங்கினாலும் சரி, அதை நீங்கள் ஸ்டட்ஸில் வாங்கினாலும் சரி, பட் ஹெல்மெட்னே ஒன்று வாங்காமல் ஹெல்மெட்னே ஒன்று போடாமல் மட்டும் இருக்காதிங்க. எப்போவுமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கேட்டகரிஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸை நான் கட் ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். பெஸ்ட் பிராண்ட் டு பை தி ஹெல்மெட்ஸ் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட்டோட கேட்டகரிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸை பார்க்குறக்காக தான் நான் வீடியோவே பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். Thank you so much for watching this video until this, and see you in next video. Until then, bye bye.